பையன் கிட்ட சொன்னேன், நீ தியானம் பண்ணு அப்படின்னு. அவன் அத ஒத்துக்கல. எனக்கு எப்ப தோணுதா அப்ப பண்ணுவேன், நீங்க சொல்லி எல்லாம் வரக்கூடாது எனக்கு அப்படின்னு ஃபயர் பண்ண. அப்ப நினைச்சேன், என்ன என் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். அவன் ஊருக்கு போகும்போது ஃபிளைட்ல போகும்போது நான் முன்னாடி சொன்னதை அவன் போயிட்ட பிறகு ஏன் கேட்க முடியல, நீங்க சொல்லாதீங்க எனக்கு எப்ப தோணுதா அப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வருத்தப்பட்டேன். இப்ப என்னோட வருத்தம் தப்புன்றதை உணர ஆரம்பிச்சேன். அவனுக்கு அதுதான் சொன்னேன், எனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணுவேன், இப்ப எனக்கு தோணல. நீங்க சொல்றது ரைட்டுன்னு என்னால ஆர்குமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு தேவையில்லை, நான் எப்ப வருது வரட்டும் அப்படின்ட்டு போனான். எந்த ஒரே இது பண்றாங்க, சதா அந்த பொருளுடைய நினைவுல இருக்கிறாங்க, அதுதான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க எந்த பயிற்சிகளும் செய்யறதில்ல. எந்த ஒரு காலையிலிருந்து அவங்க தூங்கும் பொருள் நினைவுலேயே வாழ்க்கை நடத்துறாங்க. எல்லா எண்ணங்கள் பேச்சு படிப்பறிவற்றவர்கள் பாமரர்கள். ஆனா அந்த இறைவனுடைய நினைவுலேயே அவங்க வாழ்றாங்க. அது அது வந்து அந்த பாவத்திலே வசதிக்கணுமே தவிர, பாவமே அறிவு. நான் பாவம், தூய நான் பாவம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குங்க, அது அறிவுங்க, அது நிர்மலமான புத்தியா இருக்குங்க. இப்ப நம்ம இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, உங்க புத்தியே நிர்மலமாக்கிக்கிட்டு இருக்கேன். தூக்கி போடு, எல்லா வேல்யூஸையும் தூக்கி போடு. இப்ப நந்தனார்ல பாத்தீங்கன்னா, நந்தனார் வந்து அதே பொருள் நினைவுலேயே தான் இருக்காரு, எல்லா நேரங்களிலயும் அதே நினைவில் இருக்கிறாரு. அந்த ஆண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூஜை புனஸ்காரம்னு அதே நினைவில் தான் இருக்கிறாரு. இல்ல, அதே நினைவு இல்ல, அதே நினைவு இல்ல. இங்க வந்து கிளியரா வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிறது வந்து பொருள் நினைவு, இது வந்து அசத் பொருள் நினைவு, பொய்ப்பொருள் நினைவு, ஆண்டு பண்ற பொய் உயிர் நினைவு, பொய். ஆமா, இங்க வந்து எல்லாம் பயத்தினோட அடிப்படை. என்ன பண்றது, சாயந்தரம் பணம் வேணுமே, டைம் இல்லையே, ஆசைக்கு அச்சத்துக்கு உட்பட்டு டைம் இல்லையே. போடுமா, டைமாவே இருந்துகிட்டு டைம் இல்லையே. அட என்னையா டைம், நீ உடம்பே கிடையாது, நீ உயிரே கிடையாது. பார்த்தா ரெண்டு பேருமே இறை பக்தர்கள் மாதிரி ஒரு, அது உலகத்துல வந்து பாமரன் கண்ணுக்கு ரெண்டும் ஒன்னா தெரியும், ஒன்னா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இவர் நிச்சயமான ஹரிச்சந்திரன், இவர் ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டவர். ஆண்டைக்கு நல்லா தெரியும் இல்ல, அது அவர் வலுக்க வலுக்க இறைவனே வந்து அடி கொடுக்குறாரா இல்லையா, ஐயோன்னு அவனை தெரிஞ்சுக்கவே இல்லை. என்ன பதட்டம், உண்மையை தேடாதவர்கள் வந்து ரொம்ப, அதான் சொல்றேன், அது சுபவாசனையினால வரணும். அப்புறம் வந்து உண்மையை உணர்ந்தவரை தேடணும், யார் இருப்பாங்க எனக்கு உதவுவது அப்படின்னு சத்து பின்னாடி வெயிட்டிங் வெயிட்டிங் நிக்கணும். நம்மளை பொறுத்துக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சாலே உள்ளுக்குள்ளேருந்தே அது வரும், வெளியிலேருந்தும் அனுப்பும், எல்லாம் நடக்கும். சரணாகதி சரணாகதி தான் இருக்கு. ஆனா வந்து அது அதாவது அது வந்து என்னன்னா, எய்யப்பட்ட அன்பு, டெம்பரரியா வந்து போயிட்டு இருக்கு, டிராவல் பண்ணிட்டு இருக்கு, யாரையும் பாதிக்கல, இதுக்கு தடை வரல. இங்க வந்து உடம்பு உணர்வு வந்து தடையா வரும், எழுந்துக்கிறது, புரியுதுங்களா? லயிச்ச பீஜங்கள், லயிச்ச விதைகள், அடங்கின ஒடுங்கின கருவி கரணாதிகள், புத்தியினுடைய அனுபவித்தவர்கள், அது மூலமாக தூண்டப்படுகின்ற எண்ணக்கூட்டங்கள், எண்ணுபவர்கள், இவங்க எல்லாம் வந்து டெம்பரரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.